வெல்கம் பேக் டு நிமிஷா சார். நான் உங்கள் நிமிஷா. நிமிஷா சொல்லலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்டு நீங்கள் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்ம இருக்க கடை வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் ரோட்டில் ரெக்ஸின் லேண்டுக்கு ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆம்பரேன் கர்டன்ஸ் வந்து லொக்கேட்டாக இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறவங்களாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வெயிட் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த குடோன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீட்ஸ் கர்டன் வந்து இங்கே ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 feet வைடு. இது வந்து இப்படி அவங்க ஃபோல்டு பண்ணி வந்து மாட்டி விட்டுருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் ராடு போட்டு வந்து தொங்க விடுற மாதிரி இது இவங்க ஃபோல்டு பண்ணி வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் ஒரு கிளான்ஸ் பார்க்கல, என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது மெட்டீரியல், அதுக்கப்புறம் ரெடிமேட் கிளாத் எல்லாமே வந்து கர்டன்ஸில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த கடையோட சேல்ஸ் எக்ஸ்பெக்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணி என்ன கலெக்ஷன் வச்சுருக்காங்க நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வாங்க போகலாம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கர்டன்ஸ் அண்ட் கிளாத் கர்டன்ஸ். இங்கே கிளாத் கர்டனாக வாங்கினீங்கன்னா இவங்களே வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டீம் அயன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் வித் ப்ரைஸிங்கோ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் தான் இந்த கடையோட ஜிஎம். ஹாய் சார். கர்டன்ஸ் ப்ரைஸிங்ல என்ன மாதிரி? ப்ரைஸஸ் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பர் மீட்டர் 80 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 80 ரூபீஸ்ல இருந்து அப் டு 5000 வரைக்கும் எங்க கிட்ட ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அவேலபிலிட்டிஸ் இங்க அவேலபிலிட்டி ஸ்டாக் பாத்தீங்கன்னா 80, 140, 180 அந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட் கிளாத் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷிங், கிளாஸி இந்த மாதிரி கர்டன்ஸ் கேட்டீங்கனால நமக்கு கொடுப்போம். நீங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவீங்களா? எங்க சிஸ்டமே பாத்தீங்கன்னா மெஷரிங் டு இன்ஸ்டாலேஷன் ஏ டு இசட் நம்ம ஃபுல் அண்ட் ஃபில் பண்ணி தர மாதிரி தான் சிஸ்டம். நீங்க ரெடிமேட் கர்டன்ஸ் ரெடிமேட்ஸும் அவைலபிலிட்டி இருக்கு. ரெடிமேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 250 ல இருந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் இருக்கு. நியரஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 700 வரைக்கும் ரெடிமேட் கர்டன்ஸ்ல கிடைக்கும். அதுல சைசஸ் பாத்தீங்கன்னா விண்டோக்கு பாத்தீங்கன்னா 5 feet கர்டன், டோர்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா 7 feet கர்டன். ஓ, விண்டோஸ் டோர்ஸ் எல்லாத்துக்கும் வச்சிருக்கீங்களா? 5x4 விண்டோக்குன்னு சொல்வாங்க, as it is ஸ்டாண்டர்ட் சைஸ். 7x4 ங்கிறது as it is டோர் சைஸ். இப்ப கர்டன்ஸ் கூட ஆக்சசரிஸ் என்னென்னலாம் வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா? ராட்ஸ்ல செக்ஷன் பாத்தீங்கன்னா MS ராட் இருக்கு, SS ராட் இருக்கு, ஆன்டிக் ராட் இருக்கு, வுட் கோட்டிங் ராட் இருக்கு, வுடன் ராட் இருக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ராட்ஸ் இல்லாமல் ட்ராக் சிஸ்டம்ஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சி சேனல்னு சொல்லுவாங்க, ஜம்போ ட்ராக் இருக்கு, எம் ட்ராக் இருக்கு, ட்ராக் சிஸ்டம் தனியாக இருக்கு. ஓகே, இதோட ப்ரைசிங் வித் கலெக்ஷனோட கொஞ்சம் காட்டுறீங்களா? டெமோவை நம்ம முன்னாடி பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த ராட்ஸ் நம்ம பார்க்கலாம் வித் ப்ரைசிங்கோ நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள். ஆக்சுவலாக ராட் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எம்எஸ் ராட் இருக்குங்க. எம்எஸ் ராட் பர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 15 rupees ஸ்டார்டிங் இருக்குங்க. அதனுடைய கிளாம்ப்ஸ், கிளாம்ப்ஸு சைடில் உள்ள ஃபெனைல்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு இன்க்ளூடிங். இந்த ராட் வந்து 15 ரூபாய்ங்களா? ஒரு அடிக்கு 15 ரூபா. கிளாம் பார்த்தீங்கன்னா 20 rupees, சைட் ஃபெனைல்ஸ் பார்த்தீங்கன்னா 55 நமக்கு ஸ்டார்டிங் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இது எம்எஸ் ராட் செக்டர். அதே ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட் பர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 30 rupees வருங்க. கிளாம்ஸ், சைட் ஃபைனல்ஸ், சைட் ஃபைனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 65 rupees ஸ்டார்டிங் இருக்குங்க சைட் ஃபைனல்ஸ். ஆன்டிக் செக்டரில் வந்தீங்கன்னாக்கா ஆன்டிக் உங்களுக்கு ராட் பார்த்தீங்கன்னா 40 rupees வருங்க பர் ஃபீட்டு. கிளாம்ஸ் எல்லாம் கிளாம்ஸ் சைடில் உள்ள ஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 200 உங்களுக்கு ஸ்டார்டிங் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ டோர் செஷனில் இருக்கும். இந்த டோரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 290 rupees மட்டும்தான். இந்த சைஸ் மட்டும் இல்லாமல் எல்லா சைஸும் இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதோட ப்ரைஸிங் அண்ட் அதோட டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் மேக்னட் சிஸ்டம், இந்த நெட்லான் டோர்ஸ், 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேஸ், ஹெவி டூட்டி அலுமினியம் சேனல், ஃபுல் மேக்னட் சிஸ்டமாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்னட் சிஸ்டமாக இருக்கும் இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷன். பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 290 ஸ்டார்டிங் இருக்கும். டிஃபரெண்ட் ஆகும் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு. கலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரஸ்ட் கலர் கிடைக்கும், ஒயிட் கிடைக்கும், ப்ரௌன் கிடைக்கும், ஐவரி கலர் கிடைக்கும். மெஷ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குவாலிட்டி ஆஃப் மெஷ் இருக்குங்க. ஒன்று 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரைட் மெஷ், செகண்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் கோட்டிங் பண்ணால் பிளாக் கலர் மிஷ் கிடைக்கும். ரெண்டு டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரைட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விண்டோ செக்டர் விட்டீங்கன்னா மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் சிஸ்டம் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது டபுள் டோர் சிஸ்டம், ஃபுல் மேக்னெட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ், உங்களுக்கு ஹெவி டியூட்டி அலுமினியம் சேனல் சிஸ்டமாக இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாத இடத்துக்கு, அதாவது மெயின் டோர் ஃபுல் ஓப்பன் பண்ண ஸ்பேஸ் இல்லாத இடத்துக்கு நம்ம டபுள் டோரோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எப்படி ஈஸி டு மூவ் பண்ணுற அந்த சிஸ்டம்
சிஸ்டமா தாங்க இருக்கு இதெல்லாம். ஓகே, இது பிரைசிங்ல எப்படி பண்ணி கொடுத்துருக்கீங்க? இது ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா டபுள் டோர் சிஸ்டம் இருக்கும்போது 320 வருது. 320 ரூபீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. 320 பர் ஸ்கொயர் ஃபீட். ஓகே फ्रेंड्स, நம்ம நிறைய கர்ட்டன்ஸ் பார்த்தோம். இப்போ இருக்க செஷன் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸூரியஸ் கர்ட்டன்ஸ் எல்லாமே வந்து இங்க அவேலபிளா இருக்கு. கொஞ்சம் வந்து கர்ட்டன்ஸ்ல லக்ஸூரியஸா இருக்கணும், கொஞ்சம் பிரீமியமா இருக்கணும் அப்படினா இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. லக்ஸூரியஸ் கர்ட்டன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பிரைசிங் டீடைல்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வெர்டிகல் பேட்டர்ல உங்களுக்கு வெர்டிகல் பேட்டர்ல சின்ன விண்டோ இருந்துச்சுனாக்கா ஹரிசாண்டல், அதே காம்பினேஷன்ஸ் நம்ம டார்க் வித் லைட், லைட் வித் டார்க், அதாவது நம்மளோட இன்டீரியர் பேஸ் என்ன அளவுக்கு நீங்க வொர்க் அவுட் பண்ணிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ இந்த மாதிரி லக்ஸூரியஸ் கர்ட்டன்ஸ்ல என்ன பிரைசிங்ல பண்ணி கொடுத்துருக்கீங்க? பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 245 ல இருந்து நீங்க பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 245 ல கொஞ்சம் லக்ஸரியா இருக்கும். பிளண்டட் காட்டன் பிளண்டட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு 245 ங்களா? ஸ்டார்டிங் ரேஞ்ச் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸரியில இருக்குது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 245. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டபுள் கர்ட்டன், டபுள் கர்ட்டனோட பர்பஸ் பாத்தீங்கன்னா இது ஷியர்ஸ் னு சொல்வாங்க இந்த ஃபேப்ரிக் பேர். நெட் டைப் வந்து கர்ட்டன் குள்ள போடுறீங்களா? 2 இன் 1 ஆப்ஷனா யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஷியர்ஸ் வித் எனிமல்ஸ் லைக் a கிளாஸ் விண்டோக்கு மேல இது ஃபிக்ஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு வெளியில இருந்து பாக்குற பிரைவசி தெரியாது. கொஞ்சம் பாக்குறது டே லைட் டே நைட் கர்ட்டன் னு சொல்வாங்க. ஓகே, அதனோட மெயின் கர்ட்டன் இந்த பேனலிங் சிஸ்டம் எந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சஜஷன் கொடுத்து அதுக்கு தகுந்த ஒரு பேட்டர்ன் கிரியேட். இதோட பர்பஸ் வந்து என்ன? சன்லைட் உள்ள வர, சன்லைட் உள்ள வர மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கு டே நைட் கர்ட்டன் சொல்வாங்க. ஓகே, நீங்க சப்போஸ் நீங்க அவுட் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னர் வியூ பார்க்க முடியாது, பட் நம்ம பார்க்கற மாதிரி ஃப்ரண்ட் இவங்க இங்க ஒரு டெமோ கொடுத்துருக்கு. ஆக்சுவலா டெமோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பர்பஸ் இல்லையா, நம்ம இங்க இருந்து அவுட் சைடு பாக்குற ஒரு ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு இதோட பிரைசிங் டீடைல் எல்லாம் பத்தி கொஞ்சம் ஸ்டார்டிங் பாத்தீங்கனா உங்களுக்கு பர் மீட்டர் 225 ல இருந்து ஸ்டார்டிங் வருதுங்க. நெட் கிளாத் அதுல இருந்து அப் டு ஆல் ரேஞ்சஸ், அதுல இருந்து டிஃபரண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஷியர்ஸ்ல பாத்தீங்கனா இதெல்லாம் கொஞ்சம் லக்ஸரி டைப்ஸ் ஆஃப் ஷியர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன பிரைசிங்ல பண்ணி கொடுத்துட்டீங்க? இதெல்லாம் பாத்தீங்கனா பர் மீட்டர் 400 ரூபீஸ்ல இருந்து 400 கொஞ்சம் லக்ஸரியா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கனா. அது லொகேஷன் தகுந்த மாதிரி ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 6000 ரேஞ்சில ஃபுல் செட்டும் அசெம்பிளி பண்ணி கொடுத்துருவோம். இது ஃபுல் செட் 6000 ரூபீஸா? ஓ ஓகே. உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா பர் மீட்டர் 240 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு லக்ஸரி டைப்ஸ்ல உங்களுக்கு. சோ அதுக்கு நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ். மக்களே, இந்த செட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு லக்ஸூரியஸான ஒரு கர்ட்டன் வந்து 6000 ரூபீஸ்க்கு இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, அதை நம்ம காட்டுவார் அவரு. இதுல பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸா கிடைக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் அதோட லேட்டஸ்ட் மாடல்ஸ் இதெல்லாம் ஹெல்மெட்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டெமோ கொடுத்துருப்பாங்க ஷியர்ஸ். இது இது பார்த்தீங்கன்னா ஃபான் டைப் ஷியர்ஸ்னு சொல்லுவாங்க லக்ஸரி டைப்ஸ். இது உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 265 இருந்து பர் மீட்டர் ஸ்டார்டிங் வருதுங்க. 265 ஸ்டார்டிங்ல இருந்து பர் மீட்டர் வருது. இதெல்லாம் கொஞ்சம் லக்ஸரி டைப்ஸ் இது வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 265 இருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வால்பேப்பர்ஸ் பார்ப்போங்க. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரோல் கணக்குங்க, நமக்கு 50 ஸ்கொயர் ஃபீட்டோட ஒரு ரோலுங்க. ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் எக்ஸாம்பிள் 10x10 ஒரு வால் இருந்துச்சுன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் லே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரெண்டு ரோலுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறது ஒரு ரோலுக்கு 2500 ரூபீஸ் இன்க்ளூடிங் லேயிங். நாங்களே ஃபிக்ஸிங் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட வச்சும் கொடுத்துருவாங்க. 50 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க, உங்களுக்கு வந்து எது வேணுமோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த எல்லா கலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபீஸ் தான். நீங்கள் எந்த கலெக்ஷன் எடுத்தாலுமே 2500. ஆக்சுவல் பார்த்தீங்கன்னாக்கா வால்பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக்டருங்க இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸுங்க. வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைப்படுதோ அந்த அந்த தேவைப்படுறத பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாஃப்ட் காப்பி 10 MB ப்ரொவைட் பண்ணிங்கனாக்கா வால்பேப்பர்ஸாக இல்லை வால்பேப்பர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பிளைண்ட் செக்ஷனாக வருதுங்க உங்களுக்கு. அதே சேம் பார்த்தீங்கன்னாக்கா பிளைண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக பிரிண்ட் அவுட்டும் பண்ணிக்கலாம். அதே சேம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வால்பேப்பர் நீங்கள் என்ன அவுட்புட் மாடல் எடுக்கிறீங்களோ அதே சேம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்டும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க என்ன பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டீங்க? இது கஸ்டமைஸ் கட்டனா பாத்தீங்கனா உங்களுக்கு 380ங்க பர் மீட்டர். நமக்கு இது தேவையானது என்ன இமேजेस வேணும், நம்மளோட கிட்ஸ் கலெக்ஷன்ஸோ இல்ல அனிமல்ஸோ நேச்சுரல் சீன் என்ன கொடுத்தீங்களோ சரி, as it is சாஃப்ட் காப்பி இருந்துச்சுனா we can provide to உங்களுக்கு பிரிண்ட் அவுட் பண்ணிட்டு கொடுத்துலாம். பர் மீட்டர் 380 ரூபீஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. கஸ்டமைஸ் வால்பேப்பர் பாத்தீங்கனா உங்களுக்கு இது கஸ்டமைஸ் கட்டனோட பிரைஸ் சொல்லிருக்கேன். கஸ்டமைஸ் வால்பேப்பர்னு பாத்தீங்கனா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கனா உங்களுக்கு 180ல இருந்து ஸ்டார்டிங் வருது. டிபெண்ட் ஆன் குவாலிட்டி, அதுல பாத்தீங்கன்னா HD அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க ஃபர்னிஷிங் சோஃபாஸ்ல மேல விரிக்கிற கவர் சேம் பேட்டர்ன் கேட்டீங்கன்னா அதே பேட்டர்ல கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்க. அது இல்லாம இது ரோமன் பிளைன்ஸ் சொல்லுவாங்க, பிளைன்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணாலும் கம் பண்ணிக்கலாம். அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லாமே பட் எல்லாமே கான்ஸ்டன்ட்டா ஒரே பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே 380 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. டிபெண்ட் ஆன் பிரைஸ், வால்பேப்பருக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் 180ல இருந்து ஸ்டார்டிங் வருது. கஸ்டமைஸ் பிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 265ல இருந்து ஸ்டார்டிங் வருது. என்ன எடுத்தாலுமே அதோட கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல சேல் பண்றீங்க. ஓகே,
பிளைண்ட்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 60 ருபீஸ் வரும். இதுவும் இன்க்ளூடிங் இது பிளைண்ட்ஸ் எல்லாமே செக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சொல்றது இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷன்ஸ் தான். உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் 65 ருபீஸ். இதுக்கு பேர் வெர்டிகல் பிளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 125 இருக்கு. அதுலேயும் கஸ்டமைஸ் தேவைனாக்கா நமக்கு நமக்கு என்ன அதை உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, பிரிண்ட் அவுட் நமக்கு என்ன தேவை இருக்கும் அதுக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் கம்பெனி இருக்குன்னா கம்பெனியில் லோகோஸ் வேணா அந்த எம்பளமும் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுப்பாங்க. இது கஸ்டமைஸ். கஸ்டமைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு பேட்டர்னா கிரியேட் பண்ணுறோம், ஒன்று வித்தவுட் பெல்மெட்டு ஒன்று வித் பெல்மெட்டு. பெல்மெட்னா இந்த இது இந்த செக்டர் பேர் பெல்மெட், இது வித்தவுட் பெல்மெட். இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கஸ்டமைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 225. இது இல்லாம 225 கஸ்டமைஸ். இது பெல்மெட் ஓடனாக்க கஸ்டமைஸ்னா நீங்களே போய் அங்க இது மாட்டி அது ஆஸ் இட் இஸ் ஜெனரலான மெஷரிங் பாத்தீங்கன்னா மெஷரிங் நம்மளோட டீம் தான் மெஷர் பண்ணி உங்களுக்கு கோட் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பிளைன்ஸ் போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அது கூட லக்ஸரியாக வேணாக்கா நம்ம ஜீப்ரா பிளைன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த செக்டர் பார்த்தீங்கன்னா ஜீப்ரா பிளைன்ஸ். இது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் மோடு, இது ஓப்பனிங் மோடு. ஃபுல்லும் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுனா ஃபுல்லும் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிளைன் செக்டரில். பிளைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜீப்ரா பிளைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 260 ஸ்டார்டிங் இருக்குங்க ஜீப்ரா பிளைன்ஸ். பிளைன்ஸில் விட்டிங்கனாக்கா இது உட்டன் வெனிஷியல்னு சொல்லுவாங்க, இது லக்ஸரி டைப் தாங்க. இது ஓப்பனிங் க்ளோசிங் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பண்ணுறதுனாக்கா அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம் பிளைன்ஸ்லேயே. இதோட ப்ரைஸிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 310 ருபீஸ் வரும் பர் ஸ்கொயர் ஃபீட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்களோட டிடெக்கா ஷோரூம்குள்ளே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமோட் கண்ட்ரோலில் வந்து பிளைன்ஸ் கர்டன்ஸ் அது மாதிரி ரிமோட் சிஸ்டமில் வச்சுருக்காங்க. என்ன நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னாக்கா ஜீப்ரா பிளைன்ஸுங்க. ஜீப்ராவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமோட்டில் ஆப்ரேட்டிங் ஆகிற சிஸ்டம்ஸ் உங்களுக்கு. அப் அண்ட் டவுனும் பண்ணிக்கலாம், ஓப்பன் மோட் வேணாலும் ஓப்பன் மோடு அப்படியே வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் ஓப்பன் மோட் வந்துருக்கும் உங்களுக்கு. சரி, அதில் பேட்டர்ன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. இது கேலக்ஸி டைப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி லக்ஸூரியஸ் இதெல்லாம் என்ன ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது மேனுவலில் பண்ணுறதுனால மேனுவல் ஆப்ஷன் செயின் புள்ளியில் வச்சு பண்ணிக்கலாங்க. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா அதே அஸ் இட் இஸ் 280 or 300 அந்த ரேஞ்ச் தான் வரும். ரிமோட்டில் போகும்போது உங்களுக்கு ரிமோட் ப்ளஸ் சார்ஜஸ் போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 10+ வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா. இது ரோலர்னாலும் சரி ரோமன்னாலும் சரி கர்டன்ஸ்னாலும் சரி எல்லாமே நம்ம ரிமோட் சிஸ்டமில் பண்ணிக்கலாங்க நம்மளுடைய தேவைக்கேற்ப தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெமோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த டெமோ பார்த்தீங்கன்னா இது ரோமன் பிளைன்ஸ்னு சொல்லுவோம். ரோமன் பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 2-in-1 ஆப்ஷன்ஸ். மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஆஸ் இட் இஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் 1 touch. இது 1 touch தாங்க, ரிமோட்லேயும் இட் வில் பி வர்க். ஓகே, ஜஸ்ட் அப் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒர்க் புல் பண்ணிங்கனாக்கா இது 1 touch தான், அவ்வளோதான். ஓகே, இதில் 2-in-1 ஆப்ஷனாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ரோமன் பிளைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷியர் வித் மெயினாகவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது கஸ்டமைஸ் தாங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம கிரியேட். இதெல்லாம் என்ன ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்கு உங்களுக்கு? ஸ்டார்டிங் ரேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டீடெக்கர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டூ 500 ஸ்டார்டிங் இருக்குது. அப்படியே ஆல் ரேஞ்சஸ் நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 5000 வரைக்கும் உங்களுக்கு 5000 வரைக்கும் நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. டிபெண்ட் ஆன் பிராண்ட்ஸ், டிபெண்ட் ஆன் கலெக்ஷன்ஸ். தென் பார்த்தீங்கன்னாக்கா கர்டன்ஸ் ஆல்கு அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1 touch கட்டன் சொல்லுவாங்க. 1 touch எல்லாமே ரிமோட் சிஸ்டமில் ஒர்க்கிங் பண்ணுற கட்டனுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப் அண்ட் டவுன் ஆப்ஷனில் இருக்கிறது. 1 touch பண்ணோம்னாக்கா இது ஓப்பனிங் க்ளோசிங்கில் வர சிஸ்டம். ஓகே, இது என்ன ப்ரைஸ் வருது? இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதாங்க ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆஸ் இட் இஸ். உங்களுக்கு எந்த ரேஞ்சிலாம் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் 6000 6K எந்த ரேஞ்ச் வேணாலும் நம்மளை செலக்ட் பண்ணுற மெட்டீரியல் டிபெண்ட் ஆன் மெட்டீரியல் அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் பை ஃப்ரம் நிமிஷா, பாய்.